கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 பின்பாகம். யோவான் 16:33 பின்பாகம், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பலப்படுத்துகிறார். ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்கிற நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், பி கரேஜியஸ் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். பிரியமானவர்கள், இன்றைக்கு இருக்கிற இந்த சூழ்நிலைகளில் ஒருவேளை இனி இந்த மினி லாக்டவுன் வந்துவிடும், அல்லது இந்த இப்பேற்பட்ட இக்கட்டான காலத்தில் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கலங்கி போயிருக்கலாம், குழம்பி போயிருக்கலாம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள், என் மகனே, என் மகளே, நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இனி வரும் காலங்களில் நான் எப்படி வாழப்போகிறேன், எப்படி என் குடும்பத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை, என் வாழ்க்கையை நான் சமாளிக்கப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ திடன் கொள் மகளே, நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த என்னால் உன்னையும் ஜெயிக்க வைக்க முடியும் என்று சொல்லுகிறார். விசுவாசத்தோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், என்னை ஜெயிக்க வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம், என்னை பலப்படுத்துகிறதற்காக நன்றி என்று சொல்லுவோம். பவுல் சொன்னார் இல்லையா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாமும் கூட நம்மை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று நீர் எங்களை பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகளை, எங்களை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை பார்க்கிற போது எங்கள் வாழ்வானது நிலை குலைந்து சீர்குலைந்து போன ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் சுவாமி. ஆனால் எங்களை பார்த்து நீர் சொல்லுகிறீர், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி. இந்த பாடுகளை, இந்த பிரச்சனைகளை ஜெயித்த ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை, இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீர் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நாளைய தினம் எப்படி இருக்குமோ, அடுத்த மாதம் எப்படி இருக்குமோ, எங்கள் வாழ்க்கை எப்படி போகுமோ என்று சொல்லி பயந்து போய் குழம்பி போயிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து நீ பயப்படாதே, திடன் கொள்ளுங்கள் என்று எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் சுவாமி. இந்த நாளிலும் கூட உடைய கரம் கொண்டு எங்களை வழிநடத்துவீராக. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படுவதாக சுவாமி. பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும் சுவாமி. வியாதியின் பிடிகளிலே விடுதலை கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே, மனம் இறங்குவீராக. இயேசுவே, நீர் மனம் இறங்கி அற்புத சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எங்கள் ஆண்டவரை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடியில் அமூழ்கி போயிருக்கிறவர்களுக்காய் செபிக்கிறோம். கர்த்தர் உயர்த்துங்கப்பா, பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும் அப்பா. எங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்களில் இருக்கிறாங்க, வெளி மாவட்டங்களில் இருக்கிறாங்க, வெளி மாநிலங்களில் இருக்கிறாங்க, வெளி நாடுகளில் இருக்கிறாங்கப்பா. எங்கெங்கே இருக்கிறார்கள் அங்கெல்லாம் உங்களுடைய கரம் இருக்கட்டும். உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக. இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளுகிற எங்கள் பிரயாணங்களிலெல்லாம் நல்ல பாதுகாப்பை தாங்க. அந்த நாள் நாங்கள் செய்கிற பணிகள், என்னுடைய தொழில்கள், எங்களுடைய வியாபாரங்கள், என்னுடைய கைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரே. ஒருவேளை 12 மணி வரைக்கும் தான் கடைகள் திறந்திருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் சுவாமி. நாங்கள் எப்படி இருந்தாலும் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாதவனும் எங்களை அற்புதமாய் நடத்துங்க. நீ நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். காலை முதல் மாலை வரையிலும் உடைய விலகாத கிருப எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.